இந்த கோவிட் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க லேசியா ஃபீல் பண்றீங்களா, இல்ல உங்க செல்ஃபே நீங்க இழந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா, எல்லாத்துக்கும் மேல எந்த ஒரு விஷயத்து மேலயும் அட்ராக்ட் இல்லாம எதையோ தொலைச்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஆனா இது எல்லாத்தையும் 7 நாட்கள்ல சரி பண்ண முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிசர்ச்சோட முடிவின்படி பாத்தீங்கன்னா, காலையில நம்ம எந்திரிச்ச உடனே திங்க் பண்ற முதல் விஷயம் என்னன்னா நம்மளுடைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம மெமரியோட கனெக்டா இருக்குது. மெமரி அப்படிங்கிறது ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேலேயோ இது இருக்கலாம். சிம்பிளா எளிய முறையில சொல்லணும்னா இந்த மெமரி அப்படிங்கிறது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லலாம். மாடர்ன் முறையில சொல்லணும்னா ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே பாஸ்ட் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். நம்ம ஏற்கனவே என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதை நினைச்சு மட்டும்தான் நம்ம ஓரி பண்ணுவோம். இங்க பேசிக்கா என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நடந்த விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனையே நம்மளுக்கு நடக்கும். இன்னைக்கு பொழுது இனிதா ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம பாஸ்ட்ல ரெக்கார்டா இருக்கிற ஒரு சில விஷயத்த ரீவைண்ட் பண்றது மூலமா நம்ம திங்கிங் லிவிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நடந்ததை பத்தி யோசிக்காம நடக்க போறதை பத்தி யோசிப்போம் அப்படிங்கிற டயலாக்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஹியூமன் ஸ்பீசிஸ் அந்த மாதிரி கிடையாது. நம்ம அதிகபட்சமா பழசை பத்தி தான் நினைச்சு பார்ப்போம். ப்ரெசன்ட் டேல இருக்கக்கூடிய இமோஷன்ஸ்க்கும் பாஸ்ட்ல இருந்த நம்ம இமோஷன்ஸ்க்கும் அதிகபட்ச டிஃப்ரெண்ட் இருக்கு. அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நம்ம நினைச்சு நினைச்சு அதிகமாக ரீவைண்ட் பண்ணி பார்க்கறதுனால நம்மளுடைய கேரக்டர்ஸ் பாஸ்ட்டை விட அதிகமான சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கேரக்டர் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டி பாஸ்ட்டுக்கு இருக்கு. என்ன இருப்பி ஆரம்பமே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் எளிய முறையில் புரிகிற வகையில் இன்னும் குட் எக்ஸாம்பிளோட சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யாரு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சந்தோஷ் சந்தோஷ் 7235 அப்படிங்கிற ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்தே அதுதான் எனக்கு தோணிட்டே இருந்தது. 7:29 நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. எஸ் அது உண்மைதான். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாஸ்ட்டை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறதுனால ப்ரெசன்ட் டேயில் இருக்கக்கூடிய நம்ம கேரக்டர்ஸ் பிஹேவியர் சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு அந்த விஷயம்னால கோபம் வருது. அடுத்த நாள் எந்திரிக்கும் போது அதே விஷயம் திங்க் பண்ணாலும் கோபம் மறுபடியும் வரும். அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போனால் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மேபி அவருக்கு பேட் டேயாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதே விஷயம் ஒரு வாரமாக நீங்கள் நினச்சிட்டு அதே மாதிரி திரும்ப திரும்ப இருந்தீங்கன்னா நீங்கள் பேட் மூடில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதுவே பல மாதமாக இப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் பேட் பர்சன், இவன் இப்படி தான் இருப்பான், எப்போயுமே கோபமாக தான் இருப்பான் அப்படின்னு உங்கள் கேரக்டரே ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் நீங்கள் பாஸ்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நினைக்கிறீங்களோ ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியாம. சரி, இன்னும் புரிகிற வகையில் எளிய முறையில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா சோஷியல் மீடியாவையும் கவர் பண்ணிவிட்டு நியூஸ்லாம் பார்த்துட்டு அப்பா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டாய்லெட் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப திரும்ப ஒரே பஸ்ஸை எடுத்து ஆஃபீஸ்க்கு போய் ஆஃபீஸில் இருக்கிறவங்களை மீட் பண்ணி, அதாவது ரெகுலராக மீட் பண்ணக்கூடிய அதே பர்சனை மீட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு ஈவினிங் அதே பஸ்ஸை எடுத்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவோம். இது வந்து ரொட்டீன் ஜாப் லைக் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இதை சப்கான்சியஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 95% இதுதான் நம்மளை ஆக்குபை பண்ணியிருக்கு. பிஹேவியர், எமோஷனல் ரியாக்ஷன், அன்கான்சியஸ் பிஹேவியர், பிலீஃப்ஸ். மீதம் இருக்கிற 5% தான் நம்ம கான்சியஸ் மைண்ட். இதில் தான் நான் ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம பாடி டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 5% 95%ஓட போட்டி போட முடியுமா? அதாவது சீட்டாவும் ஹியூமனும் ரன்னிங் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு இது சமம். முடியாதுன்னு தெரியும், ஆனால் முடியும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள். சரியா இருப்பி, இதுலேருந்து வெளியில் வர முடியுமா? எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வழி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இதை ரெண்டையும் அனலைஸ் பண்ணணும். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மெடிடேஷன். நம்ம உடல் நம்ம மூளையை விட ஸ்ட்ராங்கான ஒன்று. திடீர்னு அதில் மாறுதல் பண்ணால் அதுக்கு பிடிக்காது. பேசாமல் திரும்ப நம்ம பழைய வேலைக்கே திரும்பிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் மெடிடேஷன் தான் நம்ம என்னவாக இருக்கணும், நமக்கு என்ன லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொன்னார்ல, அதுக்கு இதுதான் மீனிங். உங்கள் ஃபியூச்சரை பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும். எண்ணங்கள் உங்கள் பிரெயினோட கனெக்டாக இருக்கும், பட் ஃபீலிங் உங்கள் பாடியோட கனெக்டாக இருக்கும். அதனால தான் ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச வேலையை 100% அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா அது உங்கள் பாடிக்கு எந்த சிக்னலும் அனுப்பாது. ஃபீலிங் அப்படிங்கிறது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வைஃபை ஆப்ஷன் மாதிரி. ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரவுட்டர். நீங்கள் ஃபீலிங்கை ஆன் பண்ணால் மட்டும்தான் ரவுட்டர் கனெக்ட் ஆகி அங்கேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
இன்றைக்கி என்ன ஆர்பி என்னமோ புதுசாக சொல்கிறாரு, நம்ம டாப்பிக்கே சம்மந்தம் இல்லாமல் புது கண்டென்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா, எஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு புரிஞ்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பணத்தை மட்டுமே மையமாக வச்சு ஓடிக்கிட்டு இருக்க காலத்தில் நிறையா விஷயத்தை நம்ம வந்து குறையாக தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஆனால் நிறைய நம்ம நினச்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு இது அதிகபட்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை அதிகமாக திங்க் பண்ணி ப்ரெசன்ட் டேவை தொலைச்சி ஃப்யூச்சரையும் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம சராசரி மனிதனோட மூலம் 60-ல் இருந்து 60,000 முறை ஒரு நாளைக்கு திங்க் பண்ணும். ஸோ இந்த 60,000 முறை திங்க் பண்ணும் போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தை மட்டும்தான் திங்க் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% மேலே எதுவுமே யூஸ் இல்லாத ஒரு தகவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம சக்ஸஸை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம திங்க் பண்ணணும். அந்த யூஸ்ஃபுல்லாக திங்க் பண்ணுறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெடிடேஷனுக்கும் நம்ம யூனிவர்ஸோட குவாண்டம் மாடலுக்கும் ஒரு கனெக்டட் இருக்குது. ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா இருப்பி, கோவிட் வந்தால் கூட இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் சொன்னீங்கல, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிட்லேருந்து வெளியில் வந்தவங்களுக்கு நிறைய மென்டல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் இருக்குது. ஸ்டில் ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் தட். கொரோனா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம மூளையும் இது அஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போயிருக்கு. கோவிட்டுக்கு அப்புறம் ஏதாவது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மெடிடேஷன் 1, 2 வைட்டமின் சி, 3 ஒமேகா 3, 4 8 ஹவர் ஸ்லீப், 5 அல்டர்னேட்டிவ் டே எக்ஸசைஸ். இது உங்கள் பிரெயின் செல்லை மறுபடியும் சரி பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டாக்டர் பேசின வீடியோக்கு கீழே எல்லா கமெண்ட்ஸையும் செக் பண்ணும்போது அப்போ தான் தெரியும் நான் மட்டும் இதுக்கு அஃபெக்ட் ஆகலை, நிறைய பேருக்கு இந்த சிம்டம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ சேஞ்ச் யுவர் பிரெயின் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். என்ன தான் நான் சொன்னாலும் அடுத்தவன் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்படி ஏதாவது சேஞ்சஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் கீழே கான்வர்சேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிடேஷன் அப்படிங்கிறத தாண்டி டிசிப்ளின் வில் மேக் யூ பர்ஃபெக்ட். இப்போ காலையில் எந்திரிக்கணும்னா வெள்ளனை எந்திரிக்கணும், அதாவது பொருளை எடுத்தோம்னா எடுத்த இடத்துல வைக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கரெக்டாகவே பண்ணாலே நம்ம இந்த யூனிவர்ஸோட குவாண்டம் மாடல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளை வந்து சேரும். ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கும். இதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இந்த குவாண்டம் மாடலில் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் ஆகும். பான் வீடியோ பார்க்குறது எப்படி நிறுத்துறது, மாஸ்டர்பேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் ஆகுறது, எப்படி பணக்காரன் ஆகணும் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். இது எல்லாமே கான்சியஸ் மைண்டில் இருக்குது, அதாவது 5% மட்டும்தான். ஆனால் மீதி இருக்க 95% சப்கான்சியஸ் மைண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே உங்களை சேஞ்ச் பண்ணிடும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் எலாபரேட் பண்ணி அவங்க சொல்லலாம், கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இருப்பேன் நீ சொன்னதில் இதெல்லாம் எனக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாலும் கீழே கான்பஸ்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். வேறு ஏதாவது டாபிக் நான் பேசினாலும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட சேர்த்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் சப்ஸ்கிரைப் இது எல்லாமே தான் நம்மளோட மோட்டிவேஷன். See you on every Friday 9 PM. Thanks and bye.